நம்ம உலகம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. நம்ம மண்ணில் இருந்து பனி கட்டி வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸில் கூட தண்ணி தான் இருக்குது. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு உடம்புல 60% தண்ணி தான், பிறக்கும்போது குழந்தைக்கு 75% தண்ணி தான் இருக்கும். போக போக இது கம்மியாகுது. உடம்புல இந்த தண்ணி என்ன பண்ணுது, எவ்வளோ தண்ணி குடித்தா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், முட்டியில் 2 எலும்புகள் தேஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் இருக்கிற தண்ணி தான் லூப்ரிகேட் பண்ணுது, நம்ம உடம்போட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்பைனல் கார்டுக்கும் மூளைக்கும் சத்து கொடுக்குது. நம்ம ரத்தத்தில் மட்டும்தான் தண்ணி இருக்கும்னு நினைக்காதீங்க, மூளையிலையும் ஹார்ட்டிலையும் 75% தண்ணி தான், எல்லா செல்ஸ்லையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். எலும்பிலேயே 30% தண்ணி இருக்குது. சரி, நம்ம உடம்பு முழுக்க தண்ணி தான் இருக்குன்னா நம்ம எதுக்கு இன்னும் தண்ணி குடிக்கணும்? நம்ம வியர்வையிலையும் யூரின்லையும் நம்ம விடுற மூச்சு காற்றுலையும் தண்ணி உடம்பை விட்டு வெளியே போகுது. ஒரு நாளைக்கு சராசரியாக 3 லிட்டர் போகுது. நம்ம உடம்போட அத்தியாவசிய தேவைக்கு இந்த தண்ணி தேவைப்படுறதால இந்த இழப்பை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது? தண்ணி குடிச்சு தான். உடம்புல தண்ணி கம்மியான அப்புறம் மூளை கிட்னிக்கு சிக்னல் கொடுக்கும், உடம்புல தண்ணி கம்மியாக இருக்குன்னு, யூரின் கம்மியாக அனுப்புன்னு சொல்லும். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் தான் அந்த சிக்னல். மூளையிலேருந்து வந்து கிட்னி கிட்ட கம்மியாக யூரின் ஃபார்ம் பண்ண சொல்லுது. இதனால் யூரின் கம்மியாகவும் ரொம்ப மஞ்சளாகவும் போகும். தண்ணி அளவு இன்னும் கம்மியாச்சுன்னா உடம்புல எனர்ஜி கம்மியாகும், நம்ம ஒரே சோகமாகவே இருப்போம், பிபி கம்மியாகிடும், மூளையோட செயல்பாடும் கம்மியாகிடும். தண்ணி அளவு கம்மி ஆகிடுச்சுன்னா மூளையால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, தண்ணி இல்லாமல் அது சுருங்கிடும். கரெக்டான அளவு தண்ணி குடிக்கிறேனான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யூரின் கலர் இல்லாமல் இல்லைன்னா மைல்ட் எல்லோவாக இருக்கும், தாகம் இருக்காது. சரி, நிறைய தண்ணி குடித்தா என்ன ஆகும்? இதுக்கு பேர் தான் ஓவர் ஹைட்ரேஷன். யூஸ்வலாக நிறைய தண்ணி கேப் விட்டு குடித்தா யூரின்லேயே வெளியில் வந்துடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சிலர் ரொம்ப ரேராக 15 நிமிஷத்தில் 5 லிட்டர் குடிப்பாங்க. இது இந்த மேரத்தான் ஓடுறவங்க அப்புறம் அத்லீட்ஸும் சில சமயம் பண்ணுவாங்க. உடம்புல உப்பு சத்து அதாவது சோடியம் கம்மியாகிரும், அதனால் செல்ஸ் எல்லாம் வீங்கிரும். இன்னும் நிறைய குடித்தா கிட்னினால் கூட மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. தலைவலி, வாந்தி, வலிப்பு அண்ட் சிலர் இறந்து கூட போவாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்டாக தண்ணி கிட்னி வெளியேற்றிடும். நாளுக்கு நாள் நடக்கிறதுல நம்ம ஈஸியாக நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி லெவலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். பல வருஷமாக 1 நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு நம்ம சொல்லி கேட்டிருப்போம். அது ஒரு குத்து மதிப்பான அளவு தான். நம்ம தேவை என்னன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம உடம்பு சைஸ் அப்புறம் நம்ம கிளைமேட் கூட இதை தீர்மானிக்கும். வெயிலில் நிறைய தண்ணி தேவைப்படும், குளிரில் கம்மியாக தேவைப்படும், கர்ப்பமாக இருக்கும்போது நிறைய தண்ணி தேவைப்படும், ஜுரம் வாந்தி பேதி வரும்போதும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறப்பவும் நிறைய தண்ணி தேவைப்படலாம். ஆனால் கிட்னி ஃபெயிலியர் பேஷியன்ஸ் மட்டும் தண்ணி கம்மியாக குடிக்க வேண்டியது இருக்கும். ஆண்களுக்கு 3 லிட்டர், பெண்களுக்கு 2.5 லிட்டர் சராசரியாக தேவைப்படும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரே அளவு தேவைன்னு சொல்கிறது தப்பு. ஒரு ஒருத்தருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். தண்ணி சத்து கம்மியாச்சுன்னா தண்ணி தான் பெஸ்ட் ஆப்ஷன். காஃபி, டீ அண்ட் நம்ம சாப்பிட்ற உணவில் கூட தண்ணி இருந்தாலும் தண்ணியை ரீப்ளேஸ் பண்ண இன்னும் எதுவும் வரல. நம்மளுக்கு தண்ணி கிட்ட கிடைக்கல ஆனால் பயங்கர தாகமாக இருக்குன்னா கிடைச்ச விதத்தில் தண்ணியை குடிக்கலாம். காய் பழம்ல கூட இந்த தண்ணி சத்து இருக்குது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் அளவு தண்ணி உங்கள் உடம்புல மெயின்டைன் பண்ணால் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாம், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், உங்கள் கேன்சர் ரிஸ்க்கையும் கம்மி பண்ணலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்கள்.